டியூப் தமிழ் வணக்கம். ரஷ்ய அதிபரனுடைய இன்னொரு ஆலோசகராகிய வெலண்டின் ஜுமாஸ்ஜேவ் பதவி விலகினார். ரஷ்ய அதிபருக்கு இது பேர் இழப்பு என்று கூறப்படுகின்றது. இதுபோல பல முக்கிய ஆலோசகர்கள் ரஷ்ய அதிபரை விட்டு விலகி செல்கின்றார்கள். இது அவருடைய வீழ்ச்சியின் அடையாளம் என்று கூறப்படுகின்றது. வெலண்டின் ஜுமாஸ்ஜேவ் என்பவர் சாதாரண ஆளல்ல. ரஷ்ய அதிபருக்கு முன்னர் அதிபராக இருந்த பொரிஸ் ஜெல்ஸ்டின் அவர்களினுடைய மருமகன் ஆவார். ரஷ்யாவினுடைய அதிபராக புட்டினை தேர்வு செய்வதற்கும் தன்னுடைய மாமனாரை கவிழ்த்து வீழ்த்துவதற்கும் இடையில் ராஜதந்திரியாக செயற்பட்டு அன்றிலிருந்து இன்று வரை சம்பளம் வாங்காமலே ரஷ்ய அதிபரனுடைய பிரதான ஆலோசகர்களில் ஒருவராக வெலண்டின் மேஸ்ஜேவ் இருக்கின்றார். இவர் திடீரென ரஷ்ய அதிபரை விட்டு விலகுவது ஏன் என்ற கேள்விக்கு விடை இல்லை என்று ட்ரைடர் செய்தி ஸ்தாபனம் கூறுகின்றது. ஆனால் ரஷ்யாவில் இருந்து வரும் மற்ற செய்திகளின் படி இவர் ரஷ்யாவை விட்டே வெளியேறி செல்ல போகின்றார் என்றும் தொடர்ந்து அந்த நாட்டில் இருக்க விருப்பமில்லை என்று கூறியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எதற்காக ராஜதந்திரிகள் எல்லாம் ரஷ்ய அதிபரையும் ரஷ்யாவையும் விட்டு வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு பல காரணங்கள் உண்டு. வெலண்டின் ஜுமாஸ்ஜேவ் தன்னுடைய மாமனார் பொரிஸ் ஜெல்ஸ்டின் மேலை நாடுகளினுடைய பக்கமாக சரிந்து சென்ற லிபரல் கொள்கை உடையவர். இவருடைய கொள்கை எதிர்காலத்தில் எஞ்சி இருக்கின்ற ரஷ்யாவையும் அழித்துவிடும் என்று குடிகாரரான அவரை நீக்கி புட்டினை கொண்டு வருவதற்கு துணையாக இருந்த அவர் கூட இப்பொழுது புட்டின் எடுத்திருக்கும் நிலைப்பாட்டினுடைய தடுமாற்றம் காரணமாகவும் இப்பொழுது அவருக்கு ஆலோசனை சொல்வதை அவர் கேட்கும் நிலையில் இல்லாமல் உடல் பாதிப்பு, உளவியல் பாதிப்பு போன்ற பல்வேறு சிக்கல்களில் ஆலோசகர்கள் தேவையில்லை என்பதை இவருக்கு முன்னர் பதவி விலகி சென்ற இன்னொரு முக்கிய ரஷ்ய அதிபரனுடைய ஆலோசகரான பொரிஸ் பொண்டரேவ் இந்த மாதத்தினுடைய முதல் பகுதியில் பதவி விலகி சென்ற பொழுது அவர் குறிப்பிட்ட கருத்து, ரஷ்ய அதிபருக்கு ஆலோசகரும் ராஜதந்திரிகளும் தேவையில்லை. ஏனென்றால் இன்று ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு வேண்டியது போர், வடிகட்டிய பொய், மற்ற மக்கள் மீது துவேசம். இந்த மூன்றும் இருந்தால் அதுதான் அரச அதிகாரம் என்று கருதுகின்றார்கள். இத்தகைய ஓர் இடத்தில் நமக்கு வேலை எதுவும் இல்லை என்று அவர் பதவியை விட்டு விலகி சென்றார். இது போன்ற ஒரு சூழ்நிலைதான் வெலண்டின் ஜுமாஸ்ஜேவ் போன்ற சிறந்த ராஜதந்திரிகளுக்கும் இருப்பதை மறுக்க முடியாது. கெடுகுடி சொற்களாது என்பது போல ரஷ்ய அதிபர் இந்த போரை நிறுத்தாமல் தொடர்ந்து கொண்டே இருக்க போகின்றார் என்பதை தெரிந்து ஏப்ரல் மாதமே அவர் விலகுவதற்கு முடிவெடுத்ததாக கூறப்படுகின்றது. இவ்வாறு ரஷ்யாவினுடைய கள நிலவரம் இருக்க யுக்ரைன் பகுதியில் நடைபெறும் போரில் நேற்று பிரான்சிய ஊடகவியலாளர் ஒருவர் கொல்லப்பட்டது தெரிந்ததே. இப்பொழுது கிடைத்திருக்கும் கணக்குகளின் படி மாசி மாதம் 24 தேதியிலிருந்து இன்று வரை 32 ஊடகவியலாளர்கள் உக்ரைன் போர்க்களத்தில் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று கூறப்படுகின்றது. மேலும் உக்ரைனில் இருக்கின்ற சட்ட நிபுணர்கள் ரஷ்யர்களினால் இதுவரை 80 வரையான போர்க்குற்றங்கள் நிகழ்த்தப்பட்டு இருப்பதாக மதிப்பீடு செய்திருக்கின்றார்கள். எஸ்ட்லேண்ட், லெட்லேண்ட், ஸ்லோவாக்கியா, லித்துவேனியா, போலந்து ஆகிய நாடுகள் இணைந்து உக்ரைனில் இருந்து சேகரித்த தகவல்களின் அடிப்படையில் உருவாக்கி இருக்கின்ற அறிக்கை போர்க்குற்றங்கள் 80 வரை நடைபெற்றிருக்கின்றன. மேலும் டொன்பாஸ் பகுதியில் இப்பொழுது மோசமான போர் வெடித்திருக்கின்றது. முழுமையான ஒரு போர்க்களம் காணப்படுகின்றது. 1/3 கட்டடங்கள் இடித்து தகர்க்கப்பட்டுவிட்டன. ரஷ்ய படைகள் தொடர்ந்து முன்னேறிக் கொண்டுதான் இருக்கின்றன. இதற்குள் இன்னொரு அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. ஓய்வூதியம் பெற்று செல்பவர்களினுடைய எண்ணிக்கையிலே உலகில் அதிகமான வயது வரை வேலை செய்பவர்கள் எந்த நாட்டவர்கள் என்கின்ற ஆய்வு வெளியாகி இருக்கின்றது. முதலிடத்தில் ஜப்பானும் நியூசிலாந்தும் இருக்கின்றன. ஜப்பானில் 68.2 வயதுடைய ஆண்கள் ஓய்வூதியம் செல்லும் சராசரி வயதாகவும் பெண்கள் 66.7 வருடங்களாக இருக்கின்றது. நியூசிலாந்து நாட்டில் ஆண்கள் ஓய்வூதியம் பெறுவது 68.2, பெண்கள் 65.8. மூன்றாவதாக கொலம்பியா நாட்டில் 66.7 ஆண்கள், 60.3 வீதம் பெண்கள். நான்காவதாக கோஸ்டோரிக்கா நாட்டில் 66.7 வருடங்கள் ஆண்கள், 61.7 வருடங்கள் பெண்கள். ஐந்தாவதாக லெட்லேண்ட் நாட்டிலே 66.3 வருடங்கள் சராசரியாக ஆண்கள், 64
14.5 வருடங்கள் பெண்கள் வேலை செய்து ஓய்வூதியத்திற்கு செல்லுகின்றார்கள். 6வதாக மெக்சிகோ நாடு, 66.2 வருடங்கள் ஆண்கள், 62.5 வருடங்கள் பெண்கள். ஐஸ்லாந்து 66 வருடங்கள் ஆண்கள், 63.5 வருடங்கள் பெண்கள். ஸ்வீடன் நாடு 65.8 வருடங்கள் ஆண்கள், 64.9 வருடங்கள் பெண்கள். தென்கொரியா 65.7 வருடங்கள் ஆண்கள், 64.9 வருடங்கள் பெண்கள். இஸ்ரேல் 65.4 வருடங்கள் ஆண்கள், 64.8 வருடங்கள் பெண்கள் என்று ஓய்வூதியம் பெறுகின்ற உயர் வயது கொண்ட முன்னணி 10 நாடுகளாக இந்த நாடுகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து வருகின்றன செய்திகள். இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.